அர்ஜுன்களின் முத்திரை. கிழக்கு மாகாணம் இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய பிரதேசமாகும். இப்பூமி கடல் காடுகள் மலைகள் சோலைகள் முகடுகள் மண்பூமிகள் மண் மலைகள் சருக்கள் கடற்கரைகள் இயற்கை வளங்கள் என ஆயிரக்கணக்கான இறைவனின் அருட்குடைகளால் நிறைந்த புண்ணியங்கள் பறந்து கிடக்கும் பாரம்பரிய மாகாணமாகும். அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை என மூன்று மாவட்டங்களால் முற்றுப்பெறும் இந்த மாகாணம் இயற்கை வளங்களை கொண்டமைந்தது. கடல் தொழில்களான மீன்பிடி கரைவலை தொடக்கம் ஆழ்கடல் வரைக்கும் இந்த கடல் தொழில் காணப்படுகிறது. கமத்தொழில், வேளாண்மை, கரும்பு செய்கை, சோளன் பயிர் செய்கை என அடுக்கடுக்கான சேனை வர்த்தகம், பயிர் செய்கைகள், தென்னந்தோப்புகள், வாழைத்தோப்புகள் என நீண்டு கொண்டு செல்லும் இயற்கை வள வர்த்தகம் இந்த கிழக்கு மாகாணத்தில் நிலை கொண்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் அதிகப்படியான முஸ்லிம்கள் தென்கிழக்கு பிராந்தியத்தில் தான் வசிக்கிறார்கள். காத்தான்குடி தொடக்கம் பொத்துவில் வரையான பிரதேசங்களை தென்கிழக்கு எனலாம். இங்கேதான் அரசியல் கட்சிகள், பல்வேறுபட்ட முஸ்லிம் அமைப்புகள், இஸ்லாமிய கல்விக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் என அதிகம் அமைந்து காணப்படுகிறது. இதுவே முஸ்லிம்கள் இலங்கையில் வாழும் அதிகப்படியான பிரதேசமாகும். முஸ்லிம்களுக்காக அரசியல் கட்சிகள் இல்லாத போது, தமிழீழ போராட்டத்தில் முஸ்லிம்கள் ஓரமாக்கப்பட்ட போது, துரத்தப்பட்ட போது, முஸ்லிம்களின் நிலை குறித்து அதிகம் சிந்தித்த மறைந்த தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்தது மாத்திரமின்றி இப்பகுதி மக்களின் அபிவிருத்திகளுக்கு அபிவிருத்தி திட்டங்களையும் வழிவகுத்தார். இதில் ஒன்றுதான் ஒலிவில் துறைமுகம். 1999 ஜூன் 19 திகதி ஒலிவில் துறைமுக திட்டமும் ஒலிவில் வெளிச்ச வீட்டு கட்டிடமும் அந்த தூபியும் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. அன்றிலிருந்து அந்த திட்டம் நிறைவேறப்படும் என்று காத்து கொண்டிருந்த பொழுது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வரைக்கும் அந்த துறைமுகத்துக்கான அடிக்கல், அதாவது அதனுடைய அபிவிருத்திகள் ஆரம்பிக்கப்படவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். பல அபிவிருத்தி திட்டங்கள் நடந்தேறிய பொழுதும் ஒலிவில் துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தான் திறந்து வைக்கப்பட்டது. இந்த துறைமுகம் முஸ்லிம்களின் வாழிடமான, இந்த முஸ்லிம்களின் பூமிகளான இந்த தென்கிழக்கு பிராந்தியத்தில் இருந்தாலும் இந்த வர்த்தகம் பெரும்பான்மை சகோதரர்களுக்கு விலை போய்விட்டது. காரணம், ஆழ்கடல் மீன்பிடி வர்த்தகத்தில் தேர்ச்சி பெறாத முஸ்லிம்களினுடைய பின்தங்கிய நிலையே இதற்கு ஒரு காரணமாகும். இங்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்கான வள்ளங்கள் இல்லை. ஆகவே இந்த வள்ளங்களை பெரும்பான்மை சகோதரர்கள் ஒலிவில் துறைமுகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒலிவில் துறைமுகத்தினுடைய வர்த்தக மீன்பிடி நடவடிக்கைகள் ஒருபுறம் நடந்தேறிக் கொண்டிருக்கையில் இந்த துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி திட்டங்களால் பாதிக்கப்பட்ட 95% ஒலிவில் மக்களின் வாழ்க்கையே இந்த ஆவணப்படமாகும். எப்பொழுது அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து காணிகளும் சேனை பகிர்ச்சைகளும் தொழில் வாய்ப்புகளும் மீன்பிடி நடவடிக்கைகளையும் பறை கொடுத்து பரிதாபமாக காணப்படுகிறார்கள் இந்த ஒலிவில் மக்கள். உச்ச அழகாத்தான் இருந்த இந்த ஒலிவில் நாவர் கட்டுறதுக்கு முந்தி இப்போ மிகவும் பாதிக்கப்பட்டு போயிருக்கு. சுடுகாடு மாதிரி இருந்துகிட்டு இருக்கு எங்கட ஊர். அவர் வந்ததால் எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அங்கால கஷ்டம்தான். அங்கால இங்கால யூனிவர்சிட்டி, இங்கால ஆவர், எங்களுக்கு நடுக்கொள்ள எங்கட ஊர் உண்டு. வந்துட்டு மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த மக்கள். பஞ்செய்கை, சேனை பயிற்சிகை, அதுபோல இன்னொரு என்ன பயிற்சிகைகள் இவர்களை விட்டு பறிபோய்விட்டது. அது மாத்திரமின்றி 400 மீட்டர் தொடக்கம் 500 மீட்டர் வரையான கடல் ஊர் பகுதிகளுக்குள் நுழைந்து விட்டது. ஒலிவில் பிரதேசமே கடலுக்குள் மூழ்கும் என்று அஞ்சுகிறார்கள் ஒலிவில் வாழ்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உறுதியானது ஏற்கனவே இந்த பிரதேசத்தில் இருந்த பெரிய ஒரு தென்னந்தோட்டத்தினுடைய உறுதி. இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களாயிருந்தால் எங்களிடம் இந்த கையிலே உறுதி மட்டும்தான் இருக்கின்றது. இதற்குரிய இடத்தை காணவில்லை. இந்த இடம் அத்தனையும் கடலால் அப்படியே சூறையாடப்பட்டு தனி கடலாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன்,
கடலுக்கு உறுதி வைத்திருக்கின்றவர்கள் ஒலிவில் மக்களாகத்தான் இருக்க முடியும். கடலுக்குத்தான் எங்களுக்கு உறுதி இருக்கின்றது. காணியை காணவில்லை, அப்படியோ கடலில் அப்படியோ முழுங்கி விட்டது அந்த காணிகளை. இந்த ஆபர் வந்ததால் எங்களுக்கு கடும் பாதிப்பு உண்டாகி இப்போ நாங்கள் கடும் அள்ளுதொல்லப்பட்டு கொண்டிருக்கோம். இந்த அவ வந்து இந்த கல் போட்டும் கூட எங்களுக்கு எந்த விதமான நன்மை எங்களுக்கு கிடைக்கல. ஆகவே அவ போட்டுக்கு தான் இருக்காங்க கல், அது தோண்டி தான் வந்து இப்போ உச்சக்காட்டு நிலைமையில் நாங்கள் பிரிக்கும் எங்களோட ஊரையும் இப்போ இழக்கிற மாட்டுக்கு நாங்கள் இப்போ எங்களோட இது வந்துக்கிறீங்க. ஆகவே இதுக்குரிய இப்போ நீங்கள் ஆவரால் வந்து இப்போ கல் போட போகிறாங்க ஷேகுட் பங்களாவாடி போகிற நேரம் இங்கே பாதிக்கப்படும். அதையும் கூட நீங்கள் அதை செய்யணும் கட்டாயம். செய்தால் தான் இதே இல்லை. நாங்கள் மிச்சம் காலமாக இப்போ தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்போ இதுக்குரிய அதிகாரிகள் வந்து இதை எங்களுக்கு செய்து தரணும். அதில் தண்ணி உரத்துடனே பண்ணுக்கு அல்லைக்கு தண்ணி வரும். அதுக்கு பின்னால் தண்ணி மூத்தார உள்ள குறையும். அதுக்கு பின்னால் இந்த பண்பெல்லாம் செஞ்சு பண்ணுவோம். இப்போ கடலுக்கு இந்த இப்போ கடல் இந்த உள்ளுக்கு ஆற்றுல அடிச்சுக்கிறீங்க. அதுக்கு மேற்கொண்டு பூமி இப்போ ஒரு அரைக்கட்டை மேலுக்கு தோட்ட துறவில்லை பார்த்தீங்களா? அதெல்லாம் இல்லையா? அப்போ என்னோட வேடுபாட்டு போயிடுச்சு. அது இப்போ ஒரு ஆள் தோட்டத்தில் 4000 2000 இப்படி இந்த மருந்துங்கள் தான் அனுப்பி 2000 மரம் 1000 மரம் 100 150 200 மரம் இருந்த இந்த அந்த இதுலேருந்து ஒரு 4-5 கட பாலமர தொங்கல் இருந்து இந்த கழிவுளாறு போகிற வரைக்கும் தென்னையார் இருந்து ஒன்றும் இல்லையா? இப்படிதான் அடிச்சு கடல் எடுத்துட்டு. ஒலிவில் துறைமுக அபிவிருத்தி திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகள் குறித்து அதிகம் அதிகம் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் அரசியல் தலைவர்களுக்கு வேண்டும். ஆனால் முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் இந்த பகுதிகளினை பார்த்துவிட்டு செல்லுவது மாத்திரமே இவர்களுடைய கடமையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட இந்த மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசுவது யார்? இவர்களுடைய இந்த பிரச்சனை குறித்த விடயங்களை பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு செல்வது யார்? ஒலிவில் என்கின்ற கிராமத்தினை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய தேவை எமக்கு இருக்கிறது. சியோன் முஸ்லிம், இது முஸ்லிம்களின் முத்திரை.